ஹாய், ஒரு பழைய பிசிக்கு எப்படி எஸ்எஸ்டி வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம், அதையே நம்ம கேஸ் இல்லாமல் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இடத்துலலாம் ஓஎஸ்ஐ இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக ஒரு 128 GB இருக்கிறோட கான்ஸ்டன்ட் பிராண்ட்லேருந்து நான் ஒரு 128 GB எஸ்எஸ்டி வந்து வாங்கியிருக்கிறேன். இப்போது நம்ம பிசியை வந்து கழட்டி எடுத்துக்கலாம். பிசியோட அப்பர் டோர் நம்ம வந்து வெளியெடுத்தாச்சு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாட்டா கனெக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. பவர் கனெக்டருங்க சாட்டா கனெக்டரையும் ரிமூவ் பண்ணிக்கிங்க. நான் சாட்டா கனெக்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பவர் கனெக்டர் வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம கழட்டினது எதுலேருந்து கழட்டிக்கிறோமா, நம்மளோட டிவிடி பிளேயர், ஓல்டு டிவிடி பிளேயர், அது ஒர்க் ஆகிறது இல்லை. அதில் தான் வந்து நம்ம அதாவது எஸ்எஸ்டி வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அந்த டிவிடி பிளேயரில். இந்த இடத்துல நான் டிவிடி பிளேயரை சாட்டா கனெக்டரெலாம் கழட்டி வெளியே எடுத்துட்டேன். இப்போ நம்ம அந்த ஃப்ரண்ட் சைடு லாக் கொடுத்துருப்பாங்க, அந்த லாக்கை கழட்டி எடுத்துக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு அந்த டிவிடி பிளேயரோட மேலே வந்து பார்த்தீங்கன்னா 4 போல்ட் இருக்கும். அந்த 4 ஸ்க்ரூவுமே க்ளோஸ் பண்ணி விட்டு அதை நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ நம்ம டாப் கவர் எடுத்தாச்சு. இதில் தான் வந்து நம்ம எஸ்எஸ்டி வந்து மவுண்ட் பண்ண போகிறோம். இதில் நம்ம எஸ்எஸ்டி எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சு மவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அந்த வேண்டாதுங்கிற உள்ளக்கிற டிவிடியோட கிட்ட வந்து நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இது நம்ம வேணுங்கிற டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையில்லை, அதனால் கழட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த எஸ்எஸ்டி வந்து ஆடாமல் பிடிக்கிறதுக்காக நம்ம இதையும் மவுண்ட் பண்ணணும். எஸ்எஸ்டி பின்னாடி 4 ஸ்க்ரூ இருக்குன்னா இப்போ மார்க் பண்ணிவிட்டு 2 ஸ்க்ரூ மட்டும் ட்ரில் பண்ண போகிறேன். ட்ரில் பண்ணியாச்சு, 2 ஸ்க்ரூவுமே போடுற அளவுக்கு ட்ரில் பண்ணியிருக்காச்சு. இப்போது நம்ம எஸ்எஸ்டியை ஜஸ்ட்டு அதில் வச்சு ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். இப்படி ஸ்க்ரூ பண்ணுறதுனால எஸ்எஸ்டி வந்து வைப்ரேஷனால் நகராது. இதுக்கு நீங்கள் தனியாக கேஸ் வாங்கணும் அவசியம் இல்லை. இது மூலமாக இப்படியும் கூட நம்ம பண்ணிக்கலாம். இல்லைனா இதுக்கு செப்பரேட்டாக கேஸ் வைக்கிதோ அதையும் வாங்கி கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் இந்த இடத்துல ஓல்டு டிவிடி பிளேயரில் ஒரு கேஸாக வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். கழட்டு மாதிரியே போட்டு முன்னாடி இந்த கவர் வந்து நம்ம போட்டு க்ளோஸ் பண்ணால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ மேலே இருக்கிற டாப் 4 ஸ்க்ரூவையும் போட்டு லாக் பண்ணிக்கிறேன். இப்போ உள்ளே போடுறதுக்கு கொஞ்சம் இது இடைஞ்சலாக இருக்கும், அதாவது எஸ்எம்பிஎஸ். அதையும் வந்து நான் ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நீங்கள் செஞ்சு வச்சுருக்கிற எஸ்எஸ்டி வந்து உள்ளே வச்சு போட்டு லாக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு உள்ளே தள்ளி நீங்கள் லாக் பண்ணிவிட்டு 2 போல்ட் இருக்கும் சைடில், அந்த 2 ஸ்க்ரூவையும் நீங்கள் நல்லா வச்சு டைட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு கழட்டின எஸ்எம்பிஎஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். எஸ்எம்பிஎஸ் வந்து இப்போ கனெக்ட் பண்ணி முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு சாட்டா கனெக்டர்ஸை நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியது தான். நீங்கள் அந்த டிவிடி பிளேயரில் எப்படி கட்டினீங்களோ அதே போல் இதில் வந்து கனெக்ட் பண்ணிங்க. எஸ்எஸ்டிக்கு சாட்டா கனெக்டர்ஸ் ஆகுது, இப்போ சாட்டாங்கிறது நம்மளுக்கு டேட்டா கம்யூனிகேட் ஆகுறது. இன்னொன்று பவர் கனெக்டர்ஸ், இந்த ரெண்டையுமே வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ டாப் டோரும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்எஸ்டியை நம்ம வந்து சிம்பிளாக வந்து ஒரு பழைய பிசிக்கு இன்ஸ்டால் பண்ணுறது. ஜஸ்ட்டு கவர் போட்டு நீங்கள் ஆடியோ வீடியோ கேபிள் கனெக்ட் பண்ணிவிட்டு எப்போ போல நீங்கள் யூஸ் பண்ணலாம்.